மவுலிவாக்கத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய பதினோரு மாடி கட்டிடத்தை இடிப்பதற்கான ஒப்பந்தம் திருப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது போர் அடுத்த மௌலி வாக்கத்தில் பதினோரு மாடிகள் கொண்ட கட்டிடத்தை இடிக்க உச்சநீதிமன்றம் கடந்த மே பன்னிரண்டாம் தேதி உத்தரவிட்டது இந்த உத்தரவை அடுத்து தமிழக அரசு அதிகாரிகள் கட்டிடத்தை இடிக்கும் பணியை துவங்கியுள்ளனர் பதினோரு மாடி கட்டிடம் என்பதால் வெடிமருந்து வைத்து இடிக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டது இதில் கட்டிடத்தை இடிக்கும் பணி திருப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த நிறுவன அதிகாரிகள் ஆய்வுப் பணியை துவக்கியுள்ளனர் அந்த நிறுவத்தில் பின்னர் இந்த வாரத்தில் கட்டிடத்தை ஆய்வு செய்ய உள்ளனர் அப்போது வெடி மருந்துகளை எந்தெந்த பகுதிகளில் வைத்து இடிப்பது என்பதை முடிவு செய்ய உள்ளனர் இன்னும் மூன்று வாரத்தில் பதினோரு மாடி கட்டிடம் இடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது